அப்ப பாருங்க, குடுக்கறவரும் சொல்றவரும் அதே கட்சி, குடுக்க கூடாதுன்னு சொல்றவரும் அதே கட்சி, இது பஞ்சாயத்து பண்ணணும் கூடியவரும் அதே கட்சி, மூணு பேரும் சேர்ந்து விளையாட்டு காமிச்சாங்க. அப்ப ஜி வந்து இதுல பேசி ஆகணும். ஜி வந்து அவர் வாய திறக்காம இருக்காரு இல்லைங்க, அதை அதை மறக்கணும், அதை மூடி மறக்கணும். சிவராஜானெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல சமூக நீதி, பாருங்க சமூக நீதி கட்சிங்களுக்கு சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. அது ஏதோ ஒரு தீட்டு வார்த்தை சமூக நீதிங்கிறது, பயன்படுத்தாத ஒரு கும்பல் அந்த நூலிபான்கள் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சமூக நீதிங்கிற வார்த்தையை பேசிட்டு உட்காந்து. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தனித்துவமான ஒரு மாநிலம், இங்க வந்து மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலம், சமூக நீதி பேசுகிற மாநிலம், சுயமரியாதை பேசுகிற மாநிலம். இங்க வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ஒன்றிய அரசுடைய வேலையை அந்த ஒட்டு கேட்கிற விட இங்க நீங்க பண்ண முடியாது. ரெண்டு நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு வெளில போட சங்கி விட்டுருவாங்க. நீ மடம் போட்டுக்க, நீ திறந்து விட்டுக்க, நீ வந்து ஊடுசால் விட்டுக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்ம ஜி தான். ஏன்னா அந்த ஸ்கீமுக்கு அவரு தான் தலைவர், அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் சரிங்களா. அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் இதுவரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. பஞ்சாயத்து தலைவர் பேசினா பஞ்சாயத்து முடியல. ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் இருந்த அப்துல் கலாம் அவர் அங்கு போய் உட்கார்ந்த அணுகுமுறைக்கும் திருமாவளவன் உட்கார்ந்த அணுகுமுறையும் ஒப்பிட்டு எப்பயும் புரிந்து கொள்வது. அதான் இப்ப திருமாவளவன் வந்து எங்க போனாலும் அவர் எங்க உட்காருங்கிறது அவரு முடிவு பண்ணுவார். இல்லை இதை பற்றி சொல்றீங்க, ஏன்னா அப்துல் கலாமே வரும்போது கூட அவர் வந்து அவர் கீழே உட்கார்ந்து இருந்தார், நம்ம பார்த்தோம். அது இதையே இவன் ஒப்பிடுது கூடாது, அவங்க பணிவின் காரணமாக கீழே உட்காந்துக்கிற எடுக்க முடியாதா? இல்லைங்க அதாங்க பணிவு கிடையாதுங்க, நீங்களே நினைச்சாலும் அந்த சேர்ல உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க எனக்கு இந்த பிளாஸ்டிக் எடுத்து போடுங்க, நான் நேரடியாக உட்காந்து பேசுறேன் டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து பேசுறது அது அவருடைய அவருடைய விருப்பம் தாங்க. ஸோ அங்க வந்து ஐயா ராஜகண்ணப்பன் அவருடைய விருப்பத்தின்படி அண்ணன் திரும்ப அவர்கள் உட்காரல. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் செயல்பாட்டில் இருக்கும் மைனர் அவர்கள் சார் வணக்கம். வணக்கம். திரும்பாவளவன் ராஜகண்ணப்பன் சந்திப்பு வந்து அந்த புகைப்படத்தை வச்சு கண்ணில் பட்டதுன்னு சொல்லிட்டு அவர் ரங்கராஜ் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது ஒரு இணையத்தில் பேசும் பொருளா மாதிரி இருக்குது. மறுப்பாகவே திரும்பாவளவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோக்கள் ரெண்டு சேனல் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல அப்படி ஒரு எண்ணமாக அப்படி ஒரு சூழல நான் இல்லவே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. இருந்தும் அந்த புகைப்படம் பேசப்படுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இல்லைங்க குறிப்பா அண்ணன் சாணக்கியர் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் கண்ணில் போடணும், வேற எதுவும் கண்ணில் போடாது. அதுல அண்ணன் திரும்ப அவர்களே இந்த பேட்டியில அதை சார்ந்து ஒரு ஒரு சேனலை கண்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு. இது இங்க உள்ள ஜாதியவாத மதவாத விஷக்கிருமிகளுடைய வேலை அப்படின்னாரு. அதை வச்சு நீங்க அந்த இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அவரை வந்து நீங்க இட போட்டுக்கலாம். இந்த பரப்புறாருனாக்கா அவர் என்ன மாதிரியான விஷக்கிருமி அப்படிங்கிறத நீங்க இதை வச்சு இட போட்டுக்கலாம். அந்த போட்டோ வந்து ஃபேக்கான போட்டோ, ஐ மீன் ஃபேக்னாக்கா அந்த சேர் உடஞ்சது மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அது ஃபேக். அது உடஞ்ச சேர் இல்லை, அது பிளாஸ்டிக் சேர் தானா, அந்த உடஞ்ச சேர் இல்லை. இன்னொன்று அங்கே ஏன் அவர் வந்து ராஜகண்ணப்பன் அவர்களை சந்திக்கும் பொழுது அவங்க பக்கத்தில் சோஃபாவில் தான் அமர விழுந்திருக்காங்க. அவர் திருமணம் வந்து அதிக நேரம் இல்லை, வாழ்த்து சொல்ல தான் வந்து அப்படிங்கிறதுக்காக நேரடியாக முகம் பார்த்து அந்த வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் உட்காந்தா இடையில ஒரு பெரிய சிலை இருந்துச்சு சாமி சிலை. ஸோ முகம் பார்த்து பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரே தான் சேரை கொண்டு வர சொல்லி அந்த சேரை போட்டு உட்காந்துட்டு நலந்து சாரிச்சுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காரு. இவ்வளவுதான் நடந்துச்சு. இதை ஒரு பேசு பொருளாக்கி எப்படியாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும், இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தற்கொலைத்தனமான ஒரு வேலையை தான் நான் அதை பாக்குறேன். இல்ல தொடர்ந்து செய்றாங்க. இப்ப இதே போட்ட வந்து சங்கராச்சாரியார் வந்து பொன்ராதாசன் சுப்பிரசாமி செஞ்சுக்கிறாரு, அந்த புகைப்படத்தை போட்டு சமூக வழக்கில் பேசும் பொருளாமா இருக்கு இல்லையா? அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ராஜகண்ணப்பன் அவர்களை திருமணம் சந்திக்கும் பொழுதும் அதையும் நான் ஒப்பிட்டு நான் பாக்குறேன். என்னன்னாக்கா ஒப்பிட்டு பேசும்போது நம்ம எப்படி இதை பகுத்து புரிஞ்சுக்கணும்னாக்கா, இங்க போகும் பொழுது அண்ணன் திருமா அவர்கள் எங்க உட்காரணும்னு நினைக்கிறாரோ அங்க உட்காரலாம். அவரு சோஃபால உட்காரணும்னு நினைச்சாருன்னா அது அவருடைய எண்ணம், அங்க உட்காரணும்னு நினைச்சாருன்னா அவர் அங்க உட்காருவார். இல்லைங்க எனக்கு இந்த பிளாஸ்டிக் எடுத்து போடுங்க, நான் நேரடியாக உட்காந்து பேசுறேன் டைம் இல்லை அப்படின்னு சொன்னாருனாக்க அந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து பேசுறது அது அவருடைய அவருடைய விருப்பம் தான் அங்க. ஸோ அங்க வந்து ஐயா ராஜகண்ணப்பன் அவருடைய விருப்பத்தின்படி அண்ணன் திருமா அவர்கள் உட்காரல சரிங்களா. இதுவே நீங்க அங்க போனீங்கல்ல பெரியவா கிட்ட போனீங்களா, அந்த பெரியவா கிட்ட போகும்போது என்ன சிக்கல்னாக்கா அந்த பெரியவா எங்க நினைக்கிறாரோ அங்கதான் ஆப்போசிட் உள்ளவங்க உட்கார். சுப்பிரமணிய சாமி போனார் அப்படின்னாக்கா அவர் வந்து சேர்ல சமமான ஒரு நாற்காலியில உட்காரணும்னு விருப்பப்படுவாரு, பெரியவா அப்படியே உட்காருவாரு. இதுவே அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களோ அல்லது பொன்ராதாகிருஷ்ணன் ஐயா மாதிரி நாட்களோ போகும்பொழுது தரையில உட்காரணும்னு விருப்பப்படுவாரு பெரியவா. அதனால அவங்க தரையில தான் உட்காரணும். ஐயா பொன்ராதாகிருஷ்ணனோ அல்லது அர்ஜுன் சம்பத்தோ விரும்புகிற இடத்துல அங்க உட்கார முடியாது, அதுதான் பிரச்சனை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணனோ அல்லது அர்ஜுன் சம்பத் அவர்களோ ஐயா ராஜகண்ணப்பன் அவர்களை சந்திக்க வந்திருந்தார்கள் ஒருவேளை என்றால் அவங்க ரெண்டு பேரும் எங்க நினைக்கிறாங்களோ அவங்க அமரலாம். இதுதான் இந்த ரெண்டு இடத்துக்குமான வித்தியாசம்.
இதை சொல்றீங்க. நான் அப்துல் கலாமே வரும்போது கூட அவர் வந்து அவர் கீழே உட்கார்ந்து இருந்தாரு, நம்ம பார்த்தோம்ல. அது இதையே நம்ம விட்டுறது கூடாது, அவங்க பணிவின் காரணமாக கீழே உட்காந்துக்கிற எடுக்க முடியாதா? இல்லைங்க, அதாங்க பணிவு கிடையாதுங்க. நீங்களே நினைச்சாலும் அந்த சேர்ல உட்கார முடியாதுன்னு சொல்ல வரேன், அது பணிவு இல்ல. இப்ப பணிவுனாக்க அப்துல் கலாமும் அப்படி அப்படியா கருதி உட்கார்ந்து பண்றீங்க? அதான் அந்த சிஏ சண்முகம் அவருடைய காலேஜ் திறந்து வைக்க போனாரு. நான் சொன்னேன், ஆக்கிரமிப்படன்னு தெரிஞ்சும் அவர் ஒரு கல்வி வியாபாரின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் அந்த காலேஜ் திறந்து வைக்க போறாருன்னா அவர் என்ன மைண்ட் செட்ல உள்ளாலும் நீங்களே கவனிச்சுக்கணும். நிறைய பேர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி பேசுறது ரொம்ப என்ன தயங்குறாங்க. ஐயோ, அவர் வந்து என்ன ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டு, அவர் வந்து பெரிய பயங்கரமான ஒரு விஞ்ஞானி. இரு டைமும் வந்து அந்த இதெல்லாம் அந்த விஞ்ஞானிகளுக்கான உடைய போட்டுக்கிட்டு கையில வந்து ரெண்டு லேப் டீ போச்சுட்டு கையில அப்படியே தெரிஞ்சுட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க யோசிச்சு பாத்துங்க, அங்க போகும்பொழுது கீழே உட்கார்றாரு ஒருத்தர், அவர் அம்மன சாமியாரை பார்க்க போறாரு. அவரு அம்மன சாமியாரை பார்க்க போய் அம்மனமார்க்க சாமியார்ட்ட அங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து இந்துத்துவத்துக்கு ஆதரவான விஷயங்களை பேசிட்டு இருக்காருனாக்கா அவரு என்னவாக இருப்பார், யாருடைய ஆளாக இருப்பார் அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணிக்கிறோம். அந்த பர்மிச்சர் வந்து அதை நம்ம அப்பவே உடைக்காம விட்டதுதான் நம்மளுடைய தவறு. பேச வேண்டியிருக்குது. குறிப்பாக கைதேர்ந்த அரசு விமர்சகர்கள் அல்ல விஞ்ஞான பூர்வமான விமர்சகர் என்ன சொல்றாங்க, அவர் சிறந்த நிர்வாகியை தவிர ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லைங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள கூட போக வேண்டாம். ஆனா அரசியலோடு மதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போது அதை பணிவா எடுத்துக்கொள்வதா அல்லது பவ்யமா எடுத்துக்கொள்வதா அல்லது அதையும் அரசியலா புரிந்து கொள்வதாங்கிறது கேள்வி. அது அரசியலா தாங்க புரிஞ்சுக்கணும், அது பணிவுலாம் இல்லைங்க, அது அரசியலா தான் புரிஞ்சுக்கணும். நீங்க அங்க போனாக்கா என்னால சேர்ல உட்கார முடியாதுங்கிற என்ன எனக்குள்ளே ஏற்படுத்துற அந்த மனநிலையை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் அங்கே போனால் குனிஞ்சுதான் நிற்கணும், நான் நிமிந்து நின்னேனாக்கா எதிர்த்தாப்புல உள்ள ஒரு போச்சுப்பாரு, அவருடைய எதிர்ப்பை நான் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் குனிஞ்சா தான் நிற்பேன், கேட்டால் நான் விருப்பப்பட்டு தான் நிற்பேன் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த மனநிலையை நமக்குள்ள பூத்துறது இருக்கு இல்லைங்களா? அந்த ஜாதியை அந்த மதவாத அந்த மனநிலையை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கொண்டு. அப்ப ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் இருந்த அப்துல் கலாம் அவர் அங்கு போய் உட்கார்ந்த அணுகுமுறைக்கும் திருமாவளவன் உட்கார்ந்த அணுகுமுறையும் ஒப்பிட்டு எப்படி புரிந்து கொள்வது? அதான் இப்ப திருமாவளவன் வந்து எங்க போனாலும் அவர் எங்க உட்காரணுங்கிறது அவர் முடிவு பண்ணுவார், அவர் எங்க உட்காரணுங்கிறது அவர் முடிவு பண்ண முடியும், அவர் முடிவு பண்ணுவார், அதுதான் அண்ணன் திருமாவர்கள். ஆனா இப்ப நீங்க சொன்ன அந்த பெரியவாளை பார்க்க போகும் பொழுது எதிர்த்தாப்புல உள்ளவங்க எங்க உட்காரணும் அப்படிங்கிறது பெரியவா முடிவு பண்ணுவான், அதுதான் ரெண்டு இடத்துக்கும் வித்தியாசம். அது அப்துல் கலாமாகவே இருந்தாலும், ஆமா அப்துல் கலாமாகவே இருந்தாலும் அவர் இங்குதான் உட்கார வேண்டும். இல்ல சனாதன முறைப்படி வர்றதுங்க, அதை ஃபாலோ பண்றவங்க தானே அவங்க. குடியரசு தலைவர் பத்தி சொன்னீங்க, இப்ப உள்ள குடியரசுத் தலைவர் கூட இந்தியாவின் முதல் குடிமகனாக நம்ம வச்சிருக்கோம், அவர் இந்தியாவின் முதல் குடிமகன், உரிய மதிப்பு அவருக்கு. அவரு கோயிலுக்குள்ள போனதுக்கு கோயிலை கழுவி விட்டவங்க தானே இங்க உள்ளவர். அவர் எவ்வளவு பெரிய ஆள், இந்தியாவுடைய அடையாளம், முதல் குடிமகன் அப்படிங்கிறது பெரிய கௌரவம். அவரு ஒரு அடையாளம், வெளிநாட்டுக்கு எல்லாம் போனோம்னாக்க நம்ம தாராளமா எங்களுடைய முதல் குடிமகன் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் இவர் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கைநீட்டி சொல்லலாம். அப்படியாப்பட்டவரை கோயிலுக்குள்ள போனதுக்கு கோயில விடாம அவர் நின்னத்தை கழுவி விட்ட கும்பல் தான் இந்த கும்பல். இப்போ நீங்க எவ்வளவு சமூகத்துல உயர்ந்தவரா இருக்கலாம், படிப்புல உயர்ந்தவரா இருக்கலாம், அறிவுல சிந்தனையில பணத்துல பணபலத்துல படைபலத்துல எவ்வளவு நாளும் சிறந்தவராக இருக்கலாம், நீங்க பிறப்பின்பால் இந்த ஜாதி அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மரியாதை தான் இந்த மதவாதிகளால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அண்ணாமலை அவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க 5ஆம் தேதி நான் கண்டிப்பா 1வது இருப்பேன், மேகதாது அணை கட்ட கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு, இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒண்ணும் இல்லைங்க, இந்த காவிரி சம்பந்தமான பிரச்சனைக்கு ஏற்கனவே அந்த ஆணையம் வாரியம் ஆரியம் போர்டு ஸ்கீம் இப்படிலாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா ஒண்ணு போட்டு விட்டாங்க, சரி ஸ்கீம் வச்சு பண்ணிக்கடா போங்கடா அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. அந்த ஸ்கீமுக்கு வந்து யாரு தலைவர்னாக்கா நம்ம ஜி தான் வந்து அதுக்கு தலைவர், நம்ம 56 ஜி தான் அதுக்கு தலைவர். அப்ப இந்த காவிரி சம்பந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுத்து நீ அணை கட்டமா கட்டக்கூடாது, நீ தண்ணி பாய்ச்சலாம் நீ பண்ணிச்சக்கூடாது, நீ மடம் போட்டுங்க, நீ திறந்து விட்டுங்க, நீ வந்து ஊடுசால் ஓட்டிக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்ம ஜி தான். ஏன்னா அந்த ஸ்கீமுக்கு அவரு தான் தலைவர், அவர் தான் பஞ்சாயத்து தலைவர், சரிங்களா? அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் இதுவரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. பஞ்சாயத்து தலைவர் பேசினாதான் பஞ்சாயத்து முடியும், பஞ்சாயத்து தலைவர் பேசாம கூட நிக்கிற எல்லாரையும் பேச விட்டுட்டே இருந்தோம்னாக்க அந்த பிரச்சனை தான் கிரியேட் ஆகுமே தவிர இஷ்யூ தான் கிரியேட் ஆகும். அதை வச்சு நீங்க ஒரு அரசியல் பண்ணிக்கலாம், அந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு உள்ள ஒரு அரசியல் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாநிலத்துல பாருங்க நாங்க வந்து, ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தனித்துவமான ஒரு மாநிலம், இங்க வந்து மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலம், சமூக நீதி பேசுகிற மாநிலம், சுயமரியாதை பேசுகிற மாநிலம், இங்க வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ஒன்றிய அரசுடைய வேலையை அந்த ஒட்டு கேட்கிற வேலை இங்க நீங்க பண்ண முடியாது, 2 நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு வெளில போட சங்கிடுவான். அதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா அப்ப இங்க உள்ள அரசு இருந்து பாருங்க, இப்ப அந்த 27% ஓபிசி ரிசர்வேஷன் மருத்துவ மேல் படிப்புக்கு திமுக தான் போய் கேஸ் போட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க உள்ள ஓபிசி மாணவர்கள் பயனுடைய வகையில ஒரு தீர்ப்பு அளித்திருக்காங்க.
ஆனா இதை கொடுக்க முடியாது ஓபிசி மக்கள், அதாவது நம்ம மக்களுக்கு ஓபிசி வர புரியாது, நம்ம எல்லா வீடியோலும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிசி எம்பிசி அப்படிங்கிற பட்டியலில் வர்ற எல்லா ஜாதிகளும் ஓபிசின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் மருத்துவ மேல் படிப்பு படிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம், ஏன்னா படிச்சுட்டாங்கன்னாங்க இவங்க கலவரம் பண்றது கூட வர மாட்டாங்க, வீடு கொடுத்த கூட வர மாட்டாங்க, ட்ரெயின் கொடுத்த கூட வர மாட்டாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, வானதி சீனிவாசன் சொல்லிருக்காங்கன்னா நாங்க எல்லா மக்களுக்கும் அடையாளம்ன்றது அடையாளமாகத்தான் அந்த இருக்கு கொடுக்கப்பட்டு பாருன்னு சொல்றாங்க. அதான் அப்ப போன தடவை தீர்ப்பு வந்தப்ப என்ன சொல்லியிருந்தீங்க, நாங்க கொடுக்கவே முடியாதுன்னு ஒத்த காலம் நின்னவங்க தானே இந்த ஒட்டு கேட்கிற ஒன்றிய அரசு. அப்ப சொல்ல வேண்டியதானே நாங்க கொடுத்துருவோம், ஏங்க கொடுக்கறோம் இந்த 70% ஓபிசி மக்கள் படிச்சுட்டு படிக்கட்டும் மேல வரட்டும் அவங்க வரக்கூடாது கொடுக்க வேண்டியதானே. அப்ப கொடுக்க முடியாதுன்னு ஒத்த காலம் அடம் பிடிச்சிருந்தாங்க ஒன்றிய அரசு. இப்ப வந்து கொடுக்கணும்னு தீர்ப்பு வாங்கி அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேற போட்டு அமல்படுத்தியே அவங்க கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டவங்க உடனே ஓடி வந்து பாருங்க நாங்க சமூக நீதி காக்கிறோம் எச்சராஜானெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சமூக நீதி, பாருங்க சமூக நீதி கட்சிகளுக்கு சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள வச்சுக்கிட்டு அது பயன்படுத்த மாட்டாங்க. அது ஏதோ ஒரு தீட்டு வார்த்தை சமூக நீதிங்கிறது, பயன்படுத்தாத ஒரு கும்பல் அந்த நூலிபான்கள் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சமூக நீதிங்கிற வார்த்தையை பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. நாங்க தான் சமூக நீதி காவலர்கள், பாருங்க 25% ஓபிசி மாணவர்களுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம், நாங்க தான் சமூக நீதி காவலர்கள்னு கொஞ்சம் கொண்டு அவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, அதான் சால்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை கலர்ல இருக்கும், அதெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினா உடலுக்கு நல்லது, அது கம்மியானுச்சுனா உடல்ல வந்து சில கோளாறுகள் இருக்கும், அவங்களோட உடல் நலன் கருதி நான் சொல்றேன், அதெல்லாம் கொஞ்சம் வந்து உணவுல சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அது தற்சார்பு உப்போ அல்லது வெளிநாட்டு உப்போ ஏதோ ஒரு உப்பை வாங்கி பயன்படுத்துறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரையா இருக்கும். இங்க வந்து இந்த காவிரி சம்பந்தமான விஷயத்துக்கு இவங்க ஏன் விட்டுறாங்கன்னாக்கா, பிஜேபி கர்நாடகாவில் அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்றவரும் பிஜேபி தான், பிஜேபி தலைவர் தான், அணை கட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற இங்க உள்ள அண்ணாமலை அவர்களும் பிஜேபி தலைவர் தான், இங்க உள்ள பிஜேபி தலைவர். சரி, இது சம்பந்தமா பஞ்சாயத்து பண்றவர் யாரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவரும் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த தலைவராக இருக்கும், நமது பிரைம் மினிஸ்டர் ஐயா ஜி அவர்கள் தான் அது பஞ்சாயத்து. அப்ப பாருங்க, கொடுக்கிறவரும் சொல்றவரும் அதே கட்சி, கொடுக்க கூடாதுன்னு சொல்றவரும் அதே கட்சி, இது பஞ்சாயத்து பண்ண கூடியவரும் அதே கட்சி, மூணு பேர் சேர்ந்து விளையாட்டு காமிக்கிறாங்களா. அப்ப ஜி வந்து இதுல பேசி ஆகணுங்க, ஜி வந்து அவர் வாய திறக்காம இருக்காரு இல்லைங்களா, அதை அதை மறக்கணும், அதை மூடி மறக்கணும், ஜி வந்து பேசி ஆகணும் கட்டாயத்துல, ஜி பேச விடாம வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இந்த ஷோ கேம்னு சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஷோ கேம்னு சொல்லுவாங்க, ஷோ கேம்னா அதுல பாயிண்ட் இருக்காது, சும்மா ஜாலியா விளையாடுறது, அது பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வரும்போது அவங்க கூட ஒரு ஷோ கேம் பண்ணுவாங்க, சும்மா ஜாலியா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் வந்து ஒரு ஷோ கேம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ஷோ கேம் தான் நடந்துட்டு. இப்ப கர்நாடகாவில் உள்ள பிஜேபி தலைவருக்கும் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவருக்குமான ஒரு ஷோ கேம் நடந்துட்டு இருக்கு. உண்மையான கேம் ஆடக்கூடிய ஐயா ஜி அவர்கள் ஏன் களத்துக்கு வரல அப்படிங்கிற கேள்வி எழக்கூடாது, அவர் தானே பஞ்சாயத்து பண்ணி வைக்கக்கூடிய, அவர் வந்து கர்நாடகாவை நோக்கி நீ வந்து அணை கட்டினாக்கா சரியா இருக்காது, உன்னை வந்து நான் கட்சியை களைச்சு விடுவேன், நான் என் பேச்சு இருந்தேனாக்கா அப்படின்னு சொல்றது ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்ல மாட்டாரு, ஏன் சொல்ல மாட்டாரு நம்ம கேள்வி எழுப்பக்கூடாது ஜி நோக்கி, அதனால ஒரு ஷோ கேம் நடந்துட்டு. ஆனா பசவராஜ் என்ன சொல்றாருன்னா, அங்க யாரு போடனாலும் யாரு எது கேட்டாலும் நான் ஒருபோது தண்ணீர் போறது, ஏன்னா தண்ணீர் பிரச்சனை சாப்பாடு எங்களுக்கு முக்கியமானதுங்கிறாருல, அதெல்லாம் சுத்தமாவா அவர் அண்ணாமலை தெரியாம இருக்கு, ஏன்னா அவர் ஆரம்பத்திலே இவர் கன்னடா நாங்க சொன்னவர் இங்க தமிழே சொல்றாரு, நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, உண்ணாவிரதங்கிறது வந்து இங்க எந்த கட்சிகள் திராவிட கட்சியை முன்னெடுக்கிற விஷயத்துக்கு தாண்டி அவங்க முன்னெடுக்கிறாருல, அதை கொஞ்சம் கூட உண்மையில நம்ம எடுத்துக்க முடியும். ஆமா, அது சொன்னீங்கன்னா மக்களே சிரிப்பாங்க, அங்க கர்நாடகாவில பேசும்பொழுது ஐ அம் ப்ரௌட் டு பி டில் இடை ப்ரௌட் பி கன்னடிக்கா, நான் சாகும் முறை ஒரு கன்னடனாக இருப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன், காவிரி பிரச்சனை வந்தா கூட உணர்வு பூர்வமாக நான் வேற பக்கம் போக மாட்டா, நான் கன்னடர்கள் பக்கம் தான் நின்று வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அது காவிரி பிரச்சனையை உள்ள எழுத்தா அப்ப அங்க உள்ள மக்களை சொல்லிஞ்சு விட்டு ஒரு ஒரு கைத்தட்டல் வாங்கி விசில்கள் வாங்கி அதுக்காக தானே பேசினாரு. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்கா, அப்புறம் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அது இருக்க போறேன், இது ஏன் நேரடியாக பேசுங்க ஜிட்டே பேசுங்க, போறீங்களா எத்தனை தடவை பாக்குறீங்க ஜி கட்டி பிடிச்சி கை குளிக்க ஆரவாரமா உள்ள கொண்டாடமா குதுகுலமா இருந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க, ஐயா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்து இது பண்றாங்க, நம்ம கட்சியை சேர்ந்த பசவராஜ் பொம்மை இப்ப நீங்க நியமிச்சு இல்ல சிஎம்மா அவரு தாங்க இந்த வேலையை பண்றாரு, அவர்கிட்ட ஒரு அகத்தை தட்டி பண்ண முடியாது, நீ தான் 55 அமெரிக்கா உங்களை பார்த்தா வந்து அதுல பாதாளத்துக்கு போய் வந்து அழுவாங்க, இல்ல இது பசவராஜ் பொம்மை நம்ம ஆளுதானே கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு வாக்கு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது என்ன இங்க தஞ்சாவூர்ல உட்காந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் என்ன விளையாட்டு காமிக்கிறீங்களான்னு கேக்குறீங்க, நீ உள்ளவங்களாம் காதல பூசிட்டு உட்காந்துருப்பான், நீ கேட்கறது மண்டே மண்டே உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா, அவன் தெளிவா இருக்கா இங்க உள்ளவங்களாம், ஏன்னா அதை தாண்டி நீங்க இங்க அரசியல் பண்ண முடியாது, மக்கள் வேற மாதிரி பண்பட்டு நிக்கிறாங்க, ஒரு திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்காங்க, அதை எதிர்த்து ஒரு அரசியல் பேசி கண்டிப்பா இங்க ஓட்டு வாங்க முடியாது, மக்களை ஏமாத்த முடியாதுங்கிறது தெரியும், நீங்க ஏமாத்துற ஆளாக இருந்தாலும் கூட இங்க திராவிடம்னு சொல்லி நீங்க மக்களை ஏமாத்தலாம், சமூக நீதினு சொல்லிதான் மக்களை ஏமாத்த முடியும், அதை தாண்டி என்னுடைய ஒரு எதிர்கொள்கையே இங்க நேரடியா பேசி மக்கள்கிட்ட நான் ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க இல்லைங்களா, அது இந்த திராவிடத்துடைய வெற்றியான மக்கள்.
ஓகே, பல்வேறு அரசியல் நகர்வுகளை ஒரு சாட்சி மன்னல உரையாடி நினைக்கிறேன். நல்லது என்பதை மக்களுக்கு நினைக்கட்டும். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி தொடர். நன்றி தொடர். நன்றி.